ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரீத்து டயட்ஸில் சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாம் தான் செய்திருக்கோம். அந்த குலாப் ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க. உங்களுக்கு நான் வந்து குலாப் ஜாமுன் வச்சு தரேன், ரெண்டு போதுமா? இல்லை இல்லை, மூணு சாப்பிடுங்க. சூப்பராக அருமையான ஜாமுன், பிடிங்க பிடிங்க பிடிங்க. வா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் செய்து வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. நீங்களும் கிளேயில் இதே போல் செய்யுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரேவை அழகுபடுத்திட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுனுக்கு தேவையான மாவை நம்ம எடுத்துப்போம். இது என்ன தெரியுமா? இது கொஞ்சம் ஆயில், ஆயிலில் கொஞ்சம் கலர், அதாவது நம்ம கிளேயில் போடுற கலர் போட்டு கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் குலாப் ஜாமுன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக, நேச்சுரலாக, சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், குலாப் ஜாமுன் மாவு எடுத்து அழகாக இது போல் உருட்டி இதில் போட்டுடலாம். சூப்பராக இருக்குல்ல. ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம அதே போல் நல்ல ஒரே சைஸில் ஒரே மாதிரி உருட்டி அதில் போட்டுடலாம். அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ஈவனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே போல் செய்துக்குங்க. குலாப் ஜாமுன் மாவு, அதாவது கிளே எடுக்கும்போது கலர் வந்து நல்லா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒன்றுன்னா அதில் போட்டு மொத்தமாக போட்டு பார்க்கும்போது உங்களாலையும் நம்ப முடியாது, ஒரிஜினல் ஜாமுன் போல் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் செய்து பாருங்கள். இதே போல் செய்து விளையாடுங்க. ஆனால் இதை சாப்பிட்றாதீங்க, ஜாமுன் தனியாக வீட்டில் செய்து சாப்பிடுங்க. சாஃப்டான ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து எல்லாருக்கும் பரிமாறிக்கலாம். ஆனால் குட்டீஸ், இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. குலாப் ஜாமுன் நம்ம நாட்டு உணவு மட்டும் இல்லை, பல நாடுகளில் இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பராக ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குல்ல குட்டீஸ். ஆஹா, ஏலக்காய் போட மறந்துட்டேன்ப்பா. ஏலக்காவை இப்போ போட்டுக்கலாம். ஏலக்காய் உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த குலாப் ஜாமுன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு போங்க, மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்லாம் இன்னும் சூப்பராக உங்களுக்காக தயாராகவே இருக்குது. ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, லைக் போட்டுருங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.